வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டால் உளுந்தங்க கஞ்சி. இந்த உளுந்த கஞ்சி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் ஈவினிங் டைமும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த உளுந்த கஞ்சி. அதுவும் பர்டிகுலராக உளுத்தம் பருப்பு, பனவெல்லம், ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் வச்சு பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்திங்கன்னா இடுப்பொலி, கை ஒலி, கால் ஒலி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த டைமில் இந்த மாதிரி உளுந்த கஞ்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாம். உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு 250 கிராம், பனவெல்லம் 300 கிராம், தேங்காய் பால் 1 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், திருவிய தேங்காய் 6-8 டேபிள்ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த உளுத்தம் பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சினா நல்லா ஈஸியாக அரைக்க முடியும். பெரும்பாலும் நம்ம வீட்டில் வெள்ளை உளுத்தம் பருப்பு இருக்கும். வீட்டில் கருப்பு உளுத்தம் பருப்பு இருந்தால் கருப்பு உளுத்தம் பருப்பை வச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏங்கிட்டனா அதில் தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு இல்லைனா இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உளுந்த பருப்பு நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ ஊற வச்சு இந்த உளுத்தம் பருப்பை அரைக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதே டைமில் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அரைக்கலாம். கெட்டியாக அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டனா நல்ல மையை அரைச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. கெட்டியான பக்குவமே வேண்டாம், நான் திருப்பி சொல்கிறேன். அப்படி கெட்டியான பக்குவம் இருந்தால் குக் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க 250 கிராம் உளுத்தம் பருப்பும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடியான இந்த உளுத்தம் பருப்பு எப்படி குக் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பனவெல்லம், இந்த பனவெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிடுறோம். எதுக்காக இந்த மாதிரி கரைக்க ஆரம்பிக்கிறோம் கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. பனவெல்லத்தில் கண்டிப்பாக மண் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமான தண்ணி, அதிகமான தண்ணி வேண்டாம். எந்தளவுக்கு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி இந்த பனவெல்லத்தை கரைக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு நல்லா வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ரெகுலராக யூஸ் பண்ணுற வெல்லம் யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா, அதோட இந்த பனவெல்லாம் நார்மலாக சுகர் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் பனவெல்லத்துக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த பனவெல்லமும் கரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்ட ஆரம்பிச்சிருங்க. அதாவது நம்ம வீட்டில் டீ வடிகட்டுறதுக்கு வடிகட்டி வச்சுருப்பீங்களே, அதுதான் ஃபைனாக இறங்கும். கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக இருந்தாலும் மண் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த உளுத்தம் பருப்பை குக் பண்ண போகிறோம். அதனால் அகலமான ஒரு கடாயில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் சூடாகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுத்தம் பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் உளுத்தம் பருப்பு இந்த தண்ணியில் ஊற்றும் போது ஒரு கையில் மிக்ஸ் பண்ணணும், ஒரு கையில் இந்த உளுத்தம் பருப்பு மாவு ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைலூட் ஆகும், அதாவது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு உளுத்தம் பருப்பு போடுறீங்கன்னா, சீக்கிரமாக வேகும். அதே டைமில் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்க கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 15-20 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் இந்த உளுத்தம் பருப்பு குக் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு அகலமான ஒரு பாத்திரம் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி கெட்டியாக வருதில்ல, அதே டைமில் இந்த உளுத்தம் பருப்பு குக் பண்ண என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கலர் மாறும். அதாவது அரைக்கும் போது நல்ல வெள்ளை கலர் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர், அதாவது வெந்தயத்தில் கொஞ்சம் பாதி கலர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பனவெல்லத்தை நம்ம இதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, சுடு தண்ணி 1 கரண்டியும் 2 கரண்டியும் ஊற்றிக்கலாம். அதுக்கு பிறகு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெந்த பிறகு தான் பனவெல்லம் போடணும். அப்படின்னா உளுத்தம் பருப்போட பச்சை வாசனை இருக்கும், சில பேருக்கு உடம்புக்கும் ஏற்றுக்காது, அதே டைமில் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பனவெள்ளத்தோட சிறப்பு இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதாவது பனவெள்ளத்தை வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பனவெள்ள சிறப்பு இதில் போட்டிருக்கோம். போட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில். இந்த இடத்துல அந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணும்போது உளுத்தம் பருப்பு பனவெல்லாம் சேர ஆரம்பிக்கும். திருவி வச்சுருக்க தேங்காய் போடுறோம். 6-7 டேபிள்ஸ்பூன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பண்ணணும், தவறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் பால் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடைசியாக தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான உளுந்த கஞ்சி ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நம்ம வீட்டில் குழந்தைங்க கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் 1 நாள் இந்த உளுந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்துருக்கேன். வாசனைக்காக கடைசியாக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். அவ்வளோதான். கடைசியாக ஒரு கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்டில் குக் பண்ணி வீட்டில் குழந்தைங்கள்ந்து பெரியவங்க கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பபாய், டேக் கேர்.